அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ஃபியா கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போது இந்த எக் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பில தேவையான அளவு, முட்டை மூணு, ஒரு கேரட்டை எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் நாலு எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். கொடமிளகா ஒன்று, அதை நீலவாக்கில் நறுக்கியிருக்கேன். முட்டைகோஸ் அதையும் நீலவாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் பெப்பர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊறி இருக்கணும். ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சுருந்தா அரிசி நல்லா நீளமாக இருக்கும். இப்போது இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மூணு முட்டையை நம்ம இப்போது நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் இப்போ நான் கலந்து வச்சுக்கிட்ட முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசிக்கு தேவையான தண்ணியை எடுத்து தண்ணி நல்லா கொதி வரும்போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்க்கறதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசியை நல்லா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் அரிசி ஒரு 90% வெந்தால் போதும். ரொம்ப வேக விடக்கூடாது. ரொம்ப வேக விட்டால் அரிசி கொழிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த அரிசியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாதம் நல்லா ஆறி இருக்கணும். ஆறி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பக்குவம் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான காய்களை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக குக் ஆனால் போதும். ஒரு கப் அளவுக்கு குடமிளகாய் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸ் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே ரைஸ்லேயும் எக்கு ஃப்ரை பண்ணி வச்சதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் காய்க்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த காய்
ஒரு 70% வெந்து வந்தால் போதும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை அந்த காயில நல்லா சேர்ந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஆற வச்சிருந்த ரைஸை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஒயிட் பெப்பர் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கீழே இருந்து மேலே வர மாதிரி காய்களையும் அரிசியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணலை, ஏன்னா நாங்கள் குழந்தைக்கும் கொடுப்போம். சில பேர் சோயா சாஸ் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா காயோடையும் முட்டையோடையும் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த எக் ஃப்ரைட் ரைஸை சூடாக எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.